ஆம்ஸ்ட்ராங்கு கொலைக்கு பிறகு திமுக அரசோடு முரண்படுறது. இந்த அரசு குற்றவாளிகளை கைது செய்யாது. ரஞ்சித்தினுடைய கோபம், திமுக குற்றவாளி இதுவரைக்கும் பிடிக்கலன்னு. ஆனால் பல அதிகார மட்டத்தை, ரஞ்சித் ஒரு சினிமா இயக்குனர், ஒரு அம்பேத்கரிஸ்ட், அதை தாண்டி அவருக்கு அரசியல் முகம் இல்லை. பா ரஞ்சித் அட்டகத்தின் ஒரு படம். இந்த பேரணியில் சிறுத்தைகள் கலந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த விசாரணை, இந்த சம்பவம் செந்தில டெல்லி நொய்டா வரைக்கும் போய் தேடிட்டு இருக்காங்க. கைது செஞ்ச மாதிரி கூட ஒரு வருது ரகசியமாக விசாரிச்சுட்டு இருக்கிறதாலும் சொல்கிறாங்க. அதே போல் சிசிங் ராஜாவை விஜயவாடாவில் வச்சு பிடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போது திமுகவுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் தொகுதியில் ஒரு கேண்டிடேட் இவர். ஆமாம், திமுக ஓட்டு போடாதீங்க, தலித்துக்கள் ஓட்டே போடக்கூடாது. 14 தொகுதி சென்னை சட்டமன்றத்தில் 14 தொகுதிகளையும் வேட்பாளர் நிறுத்தியிருந்தார் ஆம்ஸ்ட்ராங். அப்போது திமுகவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய முரண்பாடு. அந்த முரண்பாடை திமுக ஐடி விங்கு பெரிய கிங்குட்ஸ். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீலம் பண்பாட்டு மையம் பேரணி சனிக்கிழமை நடந்தது, அதை பார்த்துருப்பீங்க. அதில் பாரஞ்சித், இயக்குனர் பாரஞ்சித் பேசினது, இது வந்து அவர் அரசியலுக்கு வரப்போகிறதுக்கான முன்னோட்டமாக நம்ம பார்க்கலாமா? கடுமையாக பேசியிருக்கார், திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு, திமுகவுக்கு மாற்றாக வரணும்னு நினைக்கிறாரா? திமுகவுக்கு மாற்றாக வரலாம், திருமாவுக்கே மாற்றாக வரணும்னு நினைக்கிறாரா? எப்படி அவரோட பிளான் என்னவாக இருக்குது சார்? ரஞ்சித் ஒரு சினிமா இயக்குனர், ஒரு அம்பேத்கரிஸ்ட், அதை தாண்டி அவருக்கு அரசியல் முகம் இல்லை. நீங்கள் பா ரஞ்சித் அட்டகத்தின் ஒரு படம். ஆமாம். அதே போல் மெட்ராஸு காலா கபாலி இப்படி பல படம் எடுத்து, இந்த அத்தனை படங்களிலும் அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தியவர். நீங்கள் அம்பேத்கர் வசனம், நிலம் உங்களுக்கு அதிகாரம், 100 ஏக்கராக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு கெத்து அதிகாரம், எங்களுக்கு அதாண்ட வாழ்க்கை, நாங்கள் கூலி வேலை செய்கிறவனுக்கு நிலம் இருந்தால் தானே வேலை செய்ய முடியும். இப்படி பல வசனங்களை சொன்னவர். ஆனால் இப்போ ஆம்ஸ்ட்ராங்கு கொலைக்கு பிறகு திமுக அரசோடு முரண்படுறது. இந்த அரசு குற்றவாளிகளை கைது செய்யாது. கொலைக்கு பிறகு தான் முரண்படுறது. ஆமாம். குற்றவாளிகளை கைது செய்யாது. இதே புகாரை தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வழக்கறிஞர் புர்குடியும் சொல்கிறாங்க. இதே கருத்து தான் மாயாவதியும் சென்னை வந்தப்போ கூறப்பட்ட கருத்து. இதில் திமுக நிலை குலைஞ்சு போச்சு. திமுக யார்கிட்ட சமாதானப்படுத்துது? திருமாவளவங்கிட்ட சமாதானப்படுத்து. இவர்கள் தங்கள் மீது அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. இதை சரி பண்ண வேண்டியது நீங்கள் தான், இதுதான் உங்களுக்கு பொறுப்பு. இந்த அரசில் கூட்டணி மந்திரி சபை கூட்டணியாக இருக்கீங்க. இந்த மந்திரிகள் எல்லாமே திருமா எதை சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடியவங்க. இந்த அமைச்சரவை என்பது தலித்துக்கள் ஓட்டோடு சேர்ந்த அமைச்சரவைகள். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சரியான பாதையில் போயிட்டுருக்கு, நேரடி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதில் எந்த விதமான குழப்பம் இல்லை. இதை சிபிஐ வேண்டும் என்று கேட்பது எங்கள் மேலே வந்து அதிருப்தி. தலித்துக்கள் வாக்கு வங்கி எங்களிடமிருந்து பிரிப்பதற்கான சூழ்ச்சி. இதை சரிவ செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் அப்படின்னு முதல்வர் திருமா கிட்ட சொல்கிறார். அதன் பிறகுதான் இந்த பேரணியில் சிறுத்தைகள் கலந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த விசாரணை சரியான கோணத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த அதிகாரிகள் குற்றவாளியை நெருங்குவார்கள். மர்ம முடிச்சுக்களை இந்த அதிகாரிகள் நீங்கள் அவுத்துருவாங்க. இதுதான். ஆனால் திருமாவுக்கும் ரஞ்சித்துக்கும் என்ன முரண்பாடுனா, ரெண்டும் நீளங்கள் தான். ஒன்று திமுக ஆதரவு நீளம், ஒன்று எதிர்ப்பு நீளம். ரெண்டுமே அம்பேத்கரிஸ்டுகள் தான். ஆமாம். ஆனால் திமுகவை சாடிவிட்டு வெளியே நின்று நீங்கள் எந்த விஷயத்தையும் சாதிச்சிட முடியாது. திமுக வந்து ஒரு அரசு அமைப்பு,
இந்த அமைப்பை இருந்து வெளியேறினால் நீங்கள் எது சொல்கிறதையும் கேட்குறக்கு ஆள் இருக்குது. இப்போவுமே அதிகார மையத்தோடு இருந்து தான் நீங்கள் பயணிக்கணும், அதுதான் அரசியல் அதிகாரங்களை உங்களுக்கு கிடைக்கும். திமுக விட்டு வெளியே வந்திருந்தானா இன்றைக்கி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நாலு எம்எல்ஏ வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. இப்போ கடலூரில் மேயர் வேணும் கேட்குறாங்க, துணை மேயர் தரங்கிறாங்க. இந்த இதெல்லாமே ஆளுங்கட்சியோடு இருந்தால்தான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். வெளியில் போயிட்டீங்கன்னா அதிகார பகிர்வு இருந்தால் தான் மக்களுக்கு ஏதாச்சும். நீங்கள் சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒன்றிய கவுன்சிலர், நிறைய பேர் ஊராட்சி தலைவர் வருவதற்கு என்ன காரணம், திமுகவோட கூட்டணி இருந்தால் தான் அவன் அதிகாரத்துக்கு வருவான். திமுகவோட வெளியேறி அண்ணாதிமுகவோட வெளியேறி தனிச்சா நின்னா இப்போ அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட முடியுமா? சிதம்பரத்தில் எல்லா ஜாதியும் ஓட்டு போட்டிருக்காங்க. ரவிக்குமாருக்கு விழுப்புரத்தில் திமுகவை தாண்டி எல்லா சமூகமும் ஓட்டு போட்டிருக்கு. இப்போ நாலு எம்எல்ஏ இருக்காங்கன்னா நாலு எம்எல்ஏல சிறுத்தைகள் மட்டுமே ஓட்டு போட நாலு பேர் ஜெயிச்சாங்க. கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் இதில் நாகப்பட்டத்தில் ஜெயிச்சிருக்காரு ஷானவாஸ். எத்தனை சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதனால் ரஞ்சித்தினுடைய கோபம் நியாயமானதுதான். திமுக குற்றவாளி இது வரைக்கும் பிடிக்கலன்னு. ஆனால் சட்டம் என்பது பல அதிகார மட்டத்தை கொண்டது. இன்னைக்கு ஏடிஜிபி இருக்கார், ஐஜி இருக்கார், எஸ்பி இருக்கான், டிஎஸ்பி பல பேர். இந்த இரவு பகலாக அந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கான குற்றவாளிகளை தேடி அலைஞ்சிட்டே இருக்காங்க. இந்த சம்பவம் செந்தில டெல்லி நொய்டா வரைக்கும் போய் தேடிட்டு இருக்காங்க. கைது செஞ்ச மாதிரி கூட ஒரு வருது ரகசியமாக விசாரிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் சிசிங் ராஜாவை விஜயவாடாவில் வச்சு பிடிச்சிட்டதா சொல்கிறாங்க. அப்போது அரசு இயங்கி கொண்டு தான் இருக்குது. இந்த அரசுகளில் இருந்து தான் நம்ம நியாயத்தை எடுக்க முடியுமே தவிர, இந்த அரசியலிருந்து வெளியேறிவிட்டால் எந்த நியாயத்தையும் எடுக்க முடியாது. சரிதான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் இங்கே ரஞ்சித் வைக்கிற இன்னொரு அலிகேஷன் என்னென்னா, திட்டமிட்ட ஆம்ஸ்ட்ராங்கை வந்து ஒரு ரவுடி அப்படின்ற மாதிரி டிஎம்கே ஐடி விங் வந்து சமூக வலைதளத்தில் பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அது எப்படி சார்? இல்லை, அது என்ன காரணம்னா திமுகவுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவள் முதலமைச்சர் தொகுதியில் ஒரு கேண்டிடேட் இவர். ஆமாம். திமுக ஓட்டு போடாதீங்க, தலித்துக்கள் ஓட்டே போடக்கூடாது. 14 தொகுதி சென்னை சட்டமன்றத்தில் 14 தொகுதிகளையும் வேட்பாளர் நிறுத்தியிருந்தார் ஆம்ஸ்டாங். அப்போது திமுகவுக்கு அவருக்கு ஒரு பெரிய முரண்பாடு. அந்த முரண்பாடை திமுக ஐடி விங்கு பெரிய அளவில் அதை ஆரம்ப காலம் அவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே திமுக ஐடி விங்குக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி இப்போ தொடருது. அதாவது இது புதுசாக இது ஒன்றும் பேச இல்லை இல்லை பேசுகிறாங்க, இது வெளியில் அதிகமாக தெரியுது. இப்போ அவர் மரணம் அடைந்த பிறகு உயிரோடு வந்து அதை இவர் கண்டுக்க மாட்டார், அவரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ மரணம் அடைந்த பிறகு இந்த இதை அப்படி கண்டினியூ பண்ணுறாங்க. இது ரஞ்சித்துக்கு என்ன நினைக்கிறாரு, ரஞ்சித்து ஆம்ஸ்டாங்குடைய விசுவாசி, ஆம்ஸ்டாங்குடைய நெருங்கிய நண்பர். ஆம்ஸ்டாங்கு அந்த நீல பட தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு பங்குதாரர் கூட சொல்கிறாங்க. இப்படி பல விஷயம் இருக்குது. நீங்கள் ரஞ்சித்துக்கு மிகப்பெரிய இழப்பு, ஆம்ஸ்டாங்குடைய இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆரம்ப காலத்தில் இவர் கஷ்டப்படும் போது அவர் நிறைய உதவிகள் செஞ்சதாக சொல்கிறாங்க. அதெல்லாம் அதான் நீங்கள் இப்போ சினிமாவில் அம்பேத்கர் இஷ்டத்தனை அடையாளப்படுத்துவதற்கு மூல காரணம் ஆம்ஸ்டாங் தான். நீங்கள் ஒரு படம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த படத்துக்கு திருவள்ளிக்கேணியில் இந்த போஸ்டர் ஒட்டுவார் ஒருத்தர். நிறைய கட்சி இப்போ அரசியல் நீங்கள் சினிமா, நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி நானும் அவருக்கு முடி போஸ்டர் கொடுப்பேன். ஒரு போஸ்ட்டுக்கு அப்போவே 3 ரூபா, ஒரு 500 போஸ்ட் கொடுத்து 1500 ரூபா. இப்படி ஒரே இரவில் பல 1000 போஸ்டர் அவருக்கு வரும். ஒரு போஸ்ட்டு 3 ரூபானா ஒரு 15,000-20,000 போஸ்ட் வரும். அப்போது 60,000-70,000 ரூபா அப்போவே அவருக்கு வரும். அவர் தான் ரஞ்சித்துக்கு ஒரு படத்துக்கான ஃபைனான்ஸுன்னு சொன்னாங்க. நான் சொல்லி 20 வருஷத்துக்கு முந்தி, அது எந்த படம் ஞாபகம் இல்லை. அப்போது பல தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ரஞ்சித்தினுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு பின்னணி. அதில் ஆம்ஸ்டாங்கும் ஒருவர். அதனால்
இந்த இழப்பு அவரால் நீங்கள் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியல. அதனுடைய விளைவு தான் இந்த மரணத்திற்கான நீதி கேட்டு தன்னுடைய அந்த நீலம் அந்த நீலம் பண்பாட்டு நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக எதிர்ப்பு குரலை அவர் பதிவு செய்கிறார். இதில் திருமா என்ன நினைக்கிறாரு, திமுகவை எதிர்ப்பதன் மூலம் திமுகவுக்கும் தலித்துகளுக்குமான ஒரு பெரிய இடைவெளி வந்துடும். அப்படி ஒரு இடைவெளி வந்தால் தன்னுடைய வாக்கு வங்கி அதில் பாதிக்கும். இதுதான் ரஞ்சித்தை நீங்கள் திமுகவை எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டாங்கிறாரு. ஏன்னா இவர் திமுகவில் இருக்கார். ஆமாம், இதுதான் இரண்டு பேருக்குமான முரண்பாடு. நீங்கள் திருமாவோடு இருந்து தான் ரஞ்சித் அரசியல் பண்ணணும். ஏன்னா திருமா தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரு தலித் தலைவராக நிற்கிறார். இவரை பலவீனப்படுத்துவது அறிவா பலப்படுத்துவது அறிவா? அதுதான் இப்போ தடம் மாதிரி போகிறாரா ரஞ்சித். ஒரு மனவேதனையில் சரியான அரசியல் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு கோபத்தில் எடுக்கிற முடிவால் இப்படி தப்பான வழியை தேர்ந்தெடுக்கிறேன். இல்லை அவரே, நான் திரும்ப விட்டு தர மாட்டேன், எந்த காலத்தையும் விட்டு தர மாட்டேங்கிறார். இது சரியான பார்வை தான். ஆனால் திருமாவை இப்போ சிறுத்தையை பொறுத்தவரை திமுகவோடு நிற்பது தான் பாதுகாப்பு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறுத்தைகளுக்கு திமுக தான் பாதுகாப்பே தவிர திமுக விட்டு வெளியேறிட்டால் பாதுகாப்பு இல்லை, அரசியல் அங்கீகாரம் இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியாது, சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாது. இல்லை எங்களை மீறி நாங்கள் தான் 40%, எங்களை மீறி சென்னையை நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இன்னும் பிரிவினையை ரொம்ப அழுத்தமாக பிரிவினையை பேசி மற்ற சாதியினர் வெறுப்படையை செய்கிற மாதிரி இவருடைய பேச்சு வெறுப்பு பேச்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை அவர் தவிர்த்துருக்கலாம் இல்லையா? தொடர்ந்து இப்படியே தான் தொடருவாரா இல்லைன்னா திருமாவோடு கலந்தாலோசித்து மாற வாய்ப்பு இருக்குமா? இல்லை மாற வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்போவுமே சினிமா கலைஞர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, அது இயற்கை தான். ஏன்னா ஆம்ஸ்டாங்கோடு ஒரு 25-30 ஆண்டு காலம் பயணிக்கலான்னு அவர் ஒரு மிகப்பெரிய கனவு இருந்திருக்கார். ஓகே, பல திரைப்படங்கள் அதாவது கனவு திட்டங்கள் இருந்தார் எதிர்காலத்தில் நிறைய திட்டங்களை. அதெல்லாம் அவர் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவாங்களாம். பல உதவிகளை செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார். இப்போ அது எல்லாமே சூனியமாகி போச்சு. இப்போ இவர் அம்பேத்கரை எல்லா படத்திலையும் அறிமுகப்படுத்தினது நீங்கள் பா ரஞ்சித் தான். மாரி செல்வராஜை விட வெற்றிமாறனை விட பெரிய அடையாளம் ரஞ்சித், ரஞ்சித்துக்கு பா ரஞ்சித். அப்போது இந்த ஆம்ஸ்டாங்கோட இழப்பு அவரை பெரிய பின்னுக்கு தள்ளிடுச்சு. அவருடைய பல கற்பனைகள் பல எதிர்கால திட்டங்கள் எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. இதனால் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறார். அதாவது கேரளாவில் நீங்கள் மம்முட்டி அம்பேத்கர் படம் எடுக்கிறார், அவரே நடிக்கிறார், ஒரு வரலாற்றை பதிவு பண்ணுறார். இங்கே அதே போன்ற ஒரு தளம் நீண்ட காலமாக சிந்திக்கப்பட்டு வந்தது யாரால? ஆம்ஸ்டாங்கும் ரஞ்சித்தால். அதே மம்முட்டி வச்சு இங்கே தமிழில் ஒரு படம் எடுக்கலாம், அம்பேத்கரை போலவே ஒரு படம் எடுக்கலாம். ஏன்னா காமராஜை பற்றி படம் வந்துருச்சு, பெரியார் பற்றி படம் வந்துருச்சு, தமிழில் அம்பேத்கர் பற்றி படம் இல்லை. ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குவதற்கான திட்டம் இருந்தது. ஆனால் அதற்குள்ள நீங்கள் மரணம் இயற்கை அவரை எடுத்துக்கொண்டது. அதனால் அந்த வருத்தம் ரஞ்சித்துக்கு இருப்பது நியாயம்தான். ஆனால் நீங்கள் திருமாவோடு சேர்ந்து பயணித்தா தான் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய அரசியல் சமூக ரீதியாக திரைப்படம் ரீதியாக எல்லாத்துக்குமான ஒரு சமூக பாதுகாப்பு. நீங்கள் ஒன்றாக இருக்க வரைக்கும் தான் நீங்கள் பலமே தவிர நீங்கள் பிரிந்து போனால் அது பலவீனம்தான். அதனால் அதிகார மையத்தோடு இருக்கக்கூடிய திருமாவை அவருடைய இயக்கத்தையும் பலப்படுத்துவதன் மூலம்தான் ரஞ்சித்தினுடைய கனவு நிறைவேற வாய்ப்பு இருக்கே தவிர முரண்படுவதனால் பலன். இதுதான் இப்போ காலா படம் எடுக்க போகிறாரு. மும்பையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெரியவர் வர்றார். பெரியவர் வந்து ரஞ்சினிட்ட ஒரு ஆல்பம் கொடுக்குறார். ஆல்பம் கொடுத்து இது உன்னுடைய தாய் மாமன், இந்த தாய் மாமன் அம்பேத்கர் ஒன்றாக இருப்பதை பார், அம்பேத்கருடைய
படையில் ஒரு பெரிய தளபதி உன்னுடைய தாய் மாமன், உன்னுடைய தாயோடு பிறந்தவன். நீங்கள் ரஜினி அதை அரை மணி நேரம் ஒத்து பார்க்குறாரு, பழைய நினைவுகளில் முங்கிடுறார். ஆமாம், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் அம்பேத்கருடைய தளபதியா, அம்பேத்கருடைய படை தலைவரா. அப்போது இதை காலா படத்தில் ஷூட்டிங்கில் இருந்த ரஞ்சித் பார்க்குறார். சிவாஜிராவ் கேக்வாட், இது அவருடைய மராட்டி பேர். அப்போ அம்பேத்கருடைய படை தளபதினா ரஜினியும் ஒரு தலித்துங்கிறது ரஞ்சித்துக்கு அப்போ தான் தெரியுது. இப்படி பல விஷயங்களுக்கான ஆதாரம் பா ரஞ்சித். ஆனால் நீங்கள் இப்போ இங்கே தமிழ்நாட்டினுடைய தலித்துக்கான அடையாளம் யார்? திருமாவளவன் தான். திருமாவளவன். அதனால் திருமாவோடு முரண்படுவது என்பது தலித்துக்களிடம் வந்து முரண்படுவதைப் போல எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா ரெண்டு சக்திகளும் ஒன்று இணையணும். ரெண்டு பேருக்குமான இவர் ஒரு சினிமா அறிவுஜீவி, இவர் அரசியல் அறிவுஜீவி. இரண்டு பேரும் ஒன்றாக இருந்தால் தான் ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும். அச்சுறுத்தல் ஏற்படும். ஆளும் அரசாங்கத்துக்கிட்ட அதிகார பகிர்வு நிறைய கிடைக்கும். நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இப்போ அந்தம்மா மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்காங்க. இப்போ 14 தொகுதி சென்னையில் இருக்குன்னா 14 தொகுதியிலையும் நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி நின்றால் என்ன ஆகும்? தலித்து வாக்கு பிரித்து போகும். நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியும் நீங்கள் சிறுத்தையோடு சேர்ந்துருந்தால் ஒரு எம்எல்ஏ கிடைக்கும், ஒரு 10 கவுன்சிலர் கிடைப்பான். ஆமாம். இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் முடிவே தவிர முரண்படுவதால் எந்த பலனும் இல்லை.